Hi friends, இன்னைக்கு நம்ம சுவையான அச்சு முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை எடுத்து நல்லா கலக்கிக்கோங்க. அது கூட ஒரு கப் அரிசி மாவு, ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. முக்கா கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை கப் தேங்காய் பால், ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பீச் உப்பு, சிறிதளவு உப்பு, கொஞ்சமாக சோடாப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலக்கலாம். நம்ம போட்டிருக்க சீனி வந்து நல்லா கரையணும். நல்லா கரையிற வரைக்கும் கலக்கிட்டே இருங்க. இந்த பவுடர் பண்ணியும் சுகரை ஆட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்படி ஆட் பண்ணி அதை கரைக்கும் போது தான் அச்சு முறுக்கு நல்லா வரும். பாருங்கள், சீனி நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் எள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காய வச்சுக்கோங்க. இது நான்ஸ்டிக் வச்சு இது லைட்டாக ஹீட் ஆனால் போதும், ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. பாருங்க, அச்சு முறுக்கு ரொம்ப அழகா வந்துடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் கலக்கிட்டீங்கனாக்கி மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அது பார்த்து நீங்கள் கலக்கி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.